பேரவை விதி 110 கீழ் அறிக்கைகள் அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பிரதானமாக விளங்கும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பொருட்டு சாதகமான தொழில் கொள்கைகளை வகுத்து தொழில் முனைவோர்களை தமிழ்நாட்டிற்கு ஈர்க்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு எடுத்து வருகிறது. அந்நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் கீழ்காணும் அறிவிப்புகளை மாமன்றத்தில் அறிவிக்கின்றேன். 1. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தால் சிப்காட் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் உள்ள கண்ணுடையான்பட்டி, கே பெரியப்பட்டி மற்றும் சத்திரப்பட்டி ஆகிய வருவாய் கிராமங்களில் சுமார் 1077 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழில் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுமார் 5000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார். இப்பூங்காவில் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதியான உட்புற சாலைகள், தண்ணீர் வழங்குவதற்கான வசதிகள், மழைநீர் வடிகால் வசதி, சாலையோர மரங்கள் மற்றும் தெருவிளக்குகள் அமைத்தல் போன்ற வசதிகள் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படும். 2. சிப்காட் நிறுவனத்தால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மட்டத்தில் உள்ள வெலாப்குப்பம், கொல்லார் மற்றும் வெண்மணியாத்தூர் ஆகிய வருவாய் கிராமங்களில் சுமார் 720 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழில் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுமார் 5000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவர். இப்பூங்காவில் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளான உட்புறச் சாலைகள், தண்ணீர் வழங்குதல் வசதிகள், மழைநீர் வடிகால் வசதி, சாலையோர மரங்கள் மற்றும் தெருவிளக்குகள் போன்ற வசதிகள் 52 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் நிறுவனத்தால் உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மூலம் செயல்படுத்தப்பட்டிருக்கும் பின்வரும் அறிவிப்புகளை இப்பேரவையில் வெளியிடுகிறேன். 1. தொழில்நுட்பம் சார்ந்த புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப பொருட்கள் மேம்படுத்துதலுக்கு உதவியை செய்யவும், தொடக்க நிலை தொழில் முனைவோருக்கு ஆரோக்கியமான சூழலை உறுதிப்படுத்தும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை 2018 2023 வரை உருவாக்கி தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கொள்கையினால் அனைத்து துறைகளிலும் உள்ள திறமையுள்ள தனிநபர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் தங்களுடைய புத்தாக்க எண்ணங்களை செயல்படுத்தி சிறந்த தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க முடியும். தமிழ்நாடு தொலைநோக்கு பார்வை 2023 குறிப்பிட்டுள்ள ஆண்டுக்கு 11% மாநில மொத்த உள்நாட்டு வளர்ச்சி வீதத்தினை அடையும் வகையில் இக்கொள்கை அமையும். 2. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கி வரும் முதலீட்டு மானியச் சலுகை இணையாக புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தில் நீட்ஸ் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கும் அதிகபட்ச மானியத் தொகை 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2018-19 நிதியாண்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் வட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் 70.33 ஏக்கர் நிலப்பரப்பில் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஷிட்கோ தொழிற்பேட்டை பகுதி 2 நிறுவப்படும். 4. புத்தாக்க பற்றுச்சீட்டு திட்டம் மூலமாக புத்தாக்கம் சார்ந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு புத்தாக்கம் தொழில்நுட்பம் சார்ந்த வல்லுநர்கள் மூலமாக புத்தாக்கத்தினை உருவாக்குதல் அல்லது கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு பரிசோதனை கூடங்கள் மூலமாக முன்மாதிரி மேம்பாட்டு மற்றும் பொருட்கள் பரிசோதனை செய்வதற்கு மானியம் வழங்கப்படும். உலக அளவில் பல நாடுகளில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் புத்தாக்க திறனை அதிகரித்தல் ஆகும். இத்திட்டத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு 400 தொழில் முனைவோர்களுக்கு புதுமைகளை புகுத்துவதற்காகவும் மற்றும் சிறிய அளவிலான தொழில்நுட்ப சிக்கல்களை அறிவுசார் ஆலோசனையுடன் இணைந்து சரி செய்வதற்காகவும் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும். இத்திட்டத்தை செயல்படுத்த ஆண்டொன்றுக்கு தோராயமாக 20 கோடி ரூபாய் செலவிடப்படும். 5/6/2018 அன்று இப்பேரவையில் நான் அறிவித்த ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை அறிவிப்பினை நடைமுறைப்படுத்தும் விதமாக எளிதில் மக்கக்கூடிய மாற்றுப் பொருட்கள் கண்டறியும் இத்திட்டம் பெரிதும் உதவும். 5. தமிழ்நாட்டின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை பன்னாட்டு மயமாக்கவும் வெளிநாட்டு ஒத்துழைப்பு பெறவும் தமிழ்நாட்டில் முதலீட்டை ஈர்க்கவும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் வணிகம் மற்றும் முதலீட்டு மேம்பாட்டு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டும் தமிழ்நாட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் பிரிவுகளுக்கு விரைவாகவும் உரிய காலத்திலும் அனுமதி வழங்கவும் ஒற்றைச்சாளர முறையை செயல்படுத்துவதற்காக வேண்டிய ஒருங்கிணைப்பு முகமையாகவும் இது விளங்கும். மேலும் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான முதலீடுகளை மேம்படுத்துதல்,
வணிக அமைப்புகள், தொழிலக அமைப்புகள் மற்றும் முதலீட்டுக் கொள்கை முன்மொழிபவர்கள், நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுடன் படிப்படியாக ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளுதல் ஆகியவற்றையும் ஒருங்கிணைக்கும் முகமையாகவும் இந்த அமைப்பு செயல்படும் என்பதை இப்பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உள் நீதி நிர்வாகம் மற்றும் சிறைத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீதி நிர்வாகம் துறையின் மூலம் செயல்படுத்தியுள்ள பின்வரும் அறிவிப்புகளை இப்பேரவையில் வெளியிடுகின்றேன். ஒன்று, கன்னியாகுமரி மாவட்டம் போதபாண்டியில் உள்ள மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு இருசக்கர வாகன நிறுத்தத்துடன் கூடிய கட்டடம் மற்றும் குடியிருப்புகள் 4,52,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 2, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற கட்டிடம் மற்றும் குடியிருப்புகள் 6,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 3, கடலூர் மாவட்டம் பண்ரோட்டில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தின் மேல் மேல்தளங்களில் சார்பு நீதிமன்றம், கூடுதல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்களுக்கு கூடுதலாக 2 நீதிமன்ற அறைகள் மற்றும் அலுவலகங்கள் 3,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 4, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்களுக்கு உணவகம், இருசக்கர வாகன நிறுத்தத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கட்டடம் மற்றும் வாகன நிறுத்தத்துடன் கூடிய 2 குடியிருப்புகள் 6,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 5, விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் உள்ள மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற கட்டிடம், சைக்கிள் நிறுத்தம், வாகன நிறுத்தம், உணவகம், பொது கழிப்பிடம் மற்றும் சுற்றுச்சூழல் கூடிய குடியிருப்பு 8,29,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 6, திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் குடியிருப்புகள் 5,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 7, தருமபுரி மாவட்டம் அரூரில் சார்பு நீதிமன்ற மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான குடியிருப்புகள் 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 8, திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள சார்பு நீதிமன்ற குடியிருப்புகள் கட்டப்படும். 9, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 6 நீதிபதிகளுக்கான குடியிருப்புகள் 3,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 10, விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் விரைவு நீதிமன்ற நீதிபதிக்கான குடியிருப்புகள் கட்டப்படும். 11, கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் கூடுதல் மாவட்டம் மற்றும் அமர்வு நீதிமன்றம் 83,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சிறைத்துறை குறித்து பின்னொரு அறிவிப்புகளை இம்மாவட்டத்தில் அறிவிக்கின்றேன். 1, சென்னை புழல் மத்திய சிறை 2 உள்ள இட நெருக்கடி கருத்தில் கொண்டு 500 சிறைவாசிகளை கூடுதலாக அனுமதிக்கப்படும் வகையில் 15,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்படும். 2, புழல் மத்திய சிறை 2, வேலூர், கடலூர், திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், மதுரை மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய சிறைகளில் பணிபுரிந்து வரும் உதவி சிறை அலுவலர்களுக்கு 50 குடியிருப்புகள் 10,86,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 3, சிறைக்குள் சிறைவாசிகள் செல்லிட தொலைபேசியை உபயோகப்படுத்துவதை தடுத்திடும் பொருட்டு ஏற்கனவே 9 மத்திய சிறைகளில் செல்லிட தொலைபேசியை செயலிழக்கும் கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக சென்னை புழல் மத்திய சிறை 1 மற்றும் 2, திருச்சி, மதுரை, பாளையங்கோட்டை மற்றும் 5 பெண்கள் தனிச்சிறையில் நடப்பாண்டில் 10,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் செல்லிட தொலைபேசியை செயலிழக்கும் கருவிகள் பொருத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நலம் மற்றும் சத்துணத் திட்டத்துறை. சமூக நலம் மற்றும் சத்துணத் திட்டத்துறை சார்ந்த பின்வரும் அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். 1, ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்க தமிழ்நாடு அரசால் காப்பகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மதுரையில் செயல்படும் அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகம் 1986 மாநகராட்சி கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது. தற்போது இக்கட்டடம் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் ஒரு புதிய கட்டடம், துயிர்கூடம், குழந்தைகள் நலக்குழு அறை, வகுப்பறை, தொழிற்பயிற்சி கூடம் மற்றும் உணவுக் கூடம் ஆகியவை 5,00,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 2, தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் உள்ள சிறுவர்களுக்கான அரசின் குழந்தைகள் இல்லத்திற்கு நவீன உட்கட்டமைப்பு வசதியுடன் கூடிய புதிய கட்டடம் 1,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 3, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் 54,439 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 46,397 அங்கன்வாடி மையங்கள் சொந்த கட்டிடத்தில் செயல்பட்டு வருகின்றன. நடப்பாடில் 860 அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் உள்ள சிறிய மற்றும் பெரிய வகையிலான பழுதுகளை நீக்கி சீர்படுத்துவதற்காக தலா 2,00,000 ரூபாய் வீதம் 17,20,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்றுத்திறனாளி நலத்துறை. மாற்றுத்திறனாளியின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் தன்னம்பிக்கையை வளரச் செய்யவும்
சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அவர்களுக்கென பல கொள்கைகளை வகுத்தும் திட்டங்களை தீட்டியும் மாண்புக்கு புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் மாண்புக்கு அம்மாவின் அரசு செயல்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஒன்று, மன வளர்ச்சி குன்றியோர் பார்வைத்திறன் மற்றும் செவித்திறன் குறையுடையோருக்காக செயல்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பணிபுரியும் சிறந்த ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் மதிப்பூதியம் 10,000 ரூபாயிலிருந்து 14,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலமாக 1,129 சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 5,42,00,000 ரூபாய் செலவு ஏற்படும். 2, மாற்றுத் திறனாளிகளுக்கு சுய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் ஆவி நிறுவனத்தின் பால் உற்பத்தியாளர் பொருள் விற்பனை மையம் அமைக்க அவர்கள் ஆவி நிறுவனத்தில் செலுத்த வேண்டிய முன்வைப்பு நிதி 25,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். முதற்கட்டமாக 100 நபர்களுக்கு 25,00,000 ரூபாய் செலவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். 3, மாற்றுத்திறனாளி நலத்துறையின் கீழ் செயல்படும் 301 சிறப்பு பள்ளிகள் மற்றும் இல்லங்கள் மூலம் 11,948 மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுகின்றனர். அவர்களுக்கு தற்போது மாத ஒன்றியத்திற்கு வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு மானியம் 650 ரூபாயிலிருந்து 900 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 3,15,00,000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நீதி நிர்வாகம் மற்றும் சிறைச்சாலை துறைக்கு சிறப்பாக செயல்படுவதற்கு அதனுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்ற தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம் நாடி அவர்களின் உரிமைகள் பேணி விதி 110 கீழ் 3 முத்தான அறிவிப்புகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஏற்றம் பெற விதி 110 கீழ் 3 மணியான அறிவிப்புகள் அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது சார்பிலும், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை சார்பிலும், மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பிலும் என் நன்றிகளை உரித்தாக்கி அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிப்காட் தொழிற்பூங்காக்களை உலக தரத்திற்கு ஒப்பாக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட தொழிற்சாலையில் தொடர்ந்து தொழிற்சாலைகள் தொழில் வளர்ச்சியில் தொழிற்சாலைகள் தொடர்ந்து பெருகிடவும் இளைஞர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கிடவும் இன்றைய தினம் திருச்சி மாவட்டம் மணப்பாறவியில் தொழிற்பூங்காவுக்கு 96 கோடி ரூபாயும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட 2 அறிவிப்புகள் செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தொழில்துறையின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். சிறு குறு தொழில் அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையை மேலும் மேம்படுத்தும் விதமாக இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விதி 110 கீழ் முத்தான 5 அறிவிப்புகளை மாண்புமிகு தேதையும் புரட்சித் தலைவி அம்மாவின் உன்னத திட்டமான நீட் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியத்தின் உச்சவரம்பை 25,00,000 ரூபாயிலிருந்து 30,00,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் எனவும், அதேபோன்று மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவின் லட்சிய திட்டமான விஷன் 2023 நினைவூட்டும் விதத்தில் தமிழ்நாடு புத்தொழில் நினைவு முயற்சி மற்றும் புத்தாக்க கொள்கை உருவாக்கப்படும் என அறிவித்தமைக்கும், புத்தாக்க கண்டுபிடிப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கில் புத்தாக்க பட்டுச்சீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்தமைக்கும், காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலத்தூரில் புதிதாக தொழிற்பட்டை அமைக்கப்படும் என்பதை அறிவித்தமைக்கும், இந்த அறிவிப்புகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை பன்னாட்டு மயமாக்கவும் அந்நிய நாட்டு ஒத்துழைப்பு மற்றும் முதலீடுகளை ஈர்க்கவும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் வணிகம் மற்றும் முதலீட்டு மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை வெளியிட்டமைக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் எனது சார்பிலும், துறையின் சார்பிலும், ஒட்டுமொத்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முறையவர்கள் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவசர பொது முக்கியத்துவம் இந்த நிகழ்வினை குறித்து கவன ஈர்ப்பு மாண்புமிகு உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் இந்த நிகழ்வினை மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் ரவிச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 104வது வார்டில் உள்ள கங்காதீஸ்வரர் கோயில் குடிசை மாற்று வாரிய வீடுகள் 1975 கட்டப்பட்டவை. அதை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 104வது வார்டில் உள்ள கங்காதீஸ்வரர் கோயில் தெரு அந்த திட்டப்பகுதியை பொறுத்த மட்டில்
விவர அறிக்கையில் குறிப்பிட்டபடி இத்திட்டம் 56 அடுக்குமாடி குடியிருப்புகள் 2 தொகுப்புகளாக 4 அடுக்கு மேம்பாட்டில் குடியிருப்பு ஒன்றொன்றும் 326 சதுர அடி கட்டுமான பரப்பில் 1974 ஆண்டில் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் உருவாக்கப்பட்டது. மேலும் இக்குடியிருப்புகளுக்கு 2012 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரையில் 4.33 லட்சம் செலவில் அங்கே இருக்கின்ற அனைத்து பழுதுபார்க்கின்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு நல்ல நிலையில் உள்ளன. மேலும் 2016-17 ஆண்டில் ₹1.50 லட்சங்கள் செலவில் சுவருக்கு வர்ண பூசல் உட்பட பல்வேறு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதைத்தான் மாண்புமிகு உறுப்பினர்கள் மேக்கப் போட்டுக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். மேக்கப் எல்லாம் போட முடியாது. இக்குடியிருப்புகளின் கட்டமைப்புகள் 13-3-2018 அன்று பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினரால் குடிசை மாற்று வாரியத்தை பொறுத்தவரையில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட வீடுகளெல்லாம் உறுதித்தன்மை வாய்ந்த வீடுகளாக இன்று இருக்கின்றதா இல்லையா என்று கண்டறிய வாரியத்தின் மூலமாக பொறியாளர் உள்ளடக்கிய தொழில்நுட்ப குழுவினர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இக்குடியிருப்புகள் உறுதியான தன்மையில் இருப்பதாக அந்த குழு ஆய்வு செய்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வின் போதும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோடு சென்று பார்த்திருக்கிறார். அவரும் அப்பொழுது அவரிடம் திருப்தியும் தெரிவித்திருக்கிறார் என்ற நிலை இப்பொழுது இருக்கின்றது. எனவே சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 104 வார்டில் உள்ள கங்காதீஸ்வரர் கோயில் தெரு அமைந்துள்ள குடிசை பகுதி மாற்று வாரிய குடியிருப்புகளை தற்போது இடித்து மீண்டும் புதிய குடியிருப்புகள் கட்ட வேண்டிய அவசியம் எழவில்லை என ஆய்வறிக்கையில் தரப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கு பல்வேறு பகுதிகள் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியதாக சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக MS நகர் பகுதி, இது 224 வீடுகளை கொண்ட 1971-73 காலகட்டத்தில் கட்டப்பட்டது. 224 வீடுகளையும் தற்போது இடித்துவிட்டு மறு கட்டுமானம் செய்யப்பட உள்ள பட்டியலில் அந்த குடியிருப்பு இருக்கிறது. மறு கட்டுமானம் செய்யப்படுகின்ற பொழுது 500 வீடுகளாக அது வெற்றிக்கிளை லைனில் கட்டப்பட உள்ளது. கூடுதலாக 276 வீடுகள் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னொன்று சந்தோஷ் நகர் என்ற வீட்டினை பற்றியும் இங்கே சொன்னால் 272 வீடுகளாக 1972-75 காலகட்டத்தில் அது கட்டப்பட்டது. அவை இன்றைக்கு 607 வீடுகளாக கட்டுவதற்கு அங்கு திட்டமிடப்பட்டு நடவடிக்கையில் இருக்கிறது. கூடுதலாக 335 வீடுகள் அங்கு கூடுதலாக அமைப்பதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல பக்கத்திலேயே குடிசைகள் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டவன் அவர்களுக்கு அங்கே மறு குடியமர்ப்பு செய்கின்ற பணியும் நடைபெறும் என்பதை தெரிகிறது. இதோடு மட்டுமல்லாமல் இன்னும் 4-5 இடங்களை இவர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய கேள்வியின் மூலமாக. அந்த இடங்களையும் தொழில்நுட்ப குழு ஆய்வு செய்து பழுது உள்ளபடியே அது குடியிருப்பதற்கு தகுதியற்ற நிலையில் இல்லாத நிலை இருந்திருந்தால் அவைகளையும் மறு குடியமைப்பு செய்வதற்கு புதிய வீடுகளாக கட்டித்தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் ஜே பிரின்ஸ், திராவிடமணி ஆகியோர்கள் ஒருவர் அவசர பொது முக்கியத்துவமாக இந்த நிகழ்வினை மாண்புமிகு வனத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் திராவிடமணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவுகளை சரியாக நடைமுறைப்படுத்துவதை வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரவர்களின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பிரச்சனை குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துடைய விவசாயிகளை முழுவதுமாக பாதித்திருக்கிறது. 60 விழுக்காடு விவசாயிகள் பாதிப்பில் உள்ளாயிருக்கிறார்கள். இதை அவையிலே சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை, தனியார் காட்டில் இருக்கக்கூடிய பகுதியை நீக்கம் செய்ய ஏன் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று இந்த அவையை நான் கேட்கிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு திராவிடமணி அவர்கள் குறிப்பிட்ட ஊட்டி பகுதி, மாண்புமிகு உறுப்பினர் திரு பிரின்சவர் குறிப்பிட்ட கன்னியாகுமரி பகுதி, ஏற்கனவே திராவிடமணி அவர்கள் குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு வேலுமணி அவர்கள், ஊட்டியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு ராம் அவர்கள், எம்பி திரு அர்ஜுனன் அவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து பேசி இதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்குரிய சூழ்நிலை ஏற்கனவே சென்ற மாதத்திலிருந்து எடுத்து வருகிறோம். இருந்தாலும் இது 4A சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் சட்டத்திருத்த, அதே மாதிரி கன்னியாகுமரியில் அவர் குறிப்பிடுகிற பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை, அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் எல்லோரும் அந்த சம்பந்தப்பட்ட துறைகளெல்லாம் கலந்து பேசி
சட்ட திருத்தத்தை சட்டத்திற்குள் உட்புகுத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை ஆராய்ந்து நடைமுறைப்படுத்த அரசு பரிசீலித்து வருகிறது என்பதை அன்போடு இருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.